தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சென்னை எழும்பூரில் இருந்து மதுரை செல்லும் தேஜஸ் விரைவு ரயில் இனி தாம்பரம் ரயில் நிலையத்திலும் நின்று செல்லும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னையில் இருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய தேஜஸ் விரைவு ரயில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை மட்டுமே தாம்பரத்தில் நின்று செல்லும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேஜஸ் ரயில் தாம்பரத்தில் நிரந்தரமாக நின்று செல்ல வேண்டும் என பயணிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் தேஜஸ் விரைவு ரயில் இனி தாம்பரத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மக்களின் கோரிக்கையை ஏற்று தற்போது தேஜஸ் விரைவு ரயில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மும்பையில் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தலைவர் திலீப் அஸ்பே 2 முதல் 3 ஆண்டுகளில் ஒரு நாளைக்கு 100 கோடி பரிவர்த்தனைகளை கையாள நிறுவனம் தயாராகி வருவதாக தெரிவித்தார். யூபிஐ பரிவர்த்தனைகள் June 2023 934 கோடியிலிருந்து July 2023 996 கோடியாக 6% அதிகரித்து புதிய சாதனையை படைத்தது. மேலும் பரிவர்த்தனை மதிப்பு June 2023 முதல் 4% அதிகரித்து 15.34 லட்சம் கோடி ரூபாயாக புதிய உச்சத்தை எட்டியது. தற்போது ஒவ்வொரு 3 நாட்களுக்கும் 100 கோடி பரிவர்த்தனைகளை யூபிஐ செயலாக்குகிறது. வருடாந்திர அடிப்படையில் யூபிஐ பரிவர்த்தனைகள் அளவு மற்றும் மதிப்பு இரண்டிலும் முறையே 58% மற்றும் 44% அதிகரித்துள்ளது. 3வது காலாண்டில் நிறைய பண்டிகைகள் வருவதால் யூபிஐ பரிவர்த்தனைகள் அதிக அளவில் உயரும் என்று வல்லுநர்கள் கணித்துள்ளனர். கொடநாடு வழக்கை பொறுத்தவரை யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். என் மண் என் மக்கள் என்ற பெயரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளார். அந்த யாத்திரையின் போது புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதேபோல் திமுக ஆட்சியில் அவர்கள் செய்யும் குற்றங்களை ஆதாரத்துடன் தந்து வருகின்றோம். மக்களுக்காக மத்திய அரசு செய்த நலத்திட்டங்களை மக்களிடம் சொல்லி 3வது முறையாக மோடியை மீண்டும் பிரதமராக ஆதரவு திரட்டி வருகின்றோம் என கூறியுள்ளார். மேலும் அதிமுகவில் உள்ள யாரையும் பாஜக வெறுக்கவில்லை என கூறிய அவர், ஓபிஎஸ் போன்றவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள், தமிழ்நாட்டில் மக்களுக்காக அரும்பாடுபட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். அதைத் தொடர்ந்து கொடநாடு வழக்கு குறித்து பேசிய அவர், கொடநாடு வழக்கு மட்டுமின்றி எந்த ஒரு சென்சிட்டிவ் வழக்காக இருந்தாலும் குற்றவாளிகள் கண்டறிந்து கைது செய்யப்பட வேண்டும். குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து கண்டறிய வேண்டும் என்று வலியுறுத்தி அதன் பின் 2024 தேர்தல் குறித்து பேசிய அவர், பாஜகவை பொறுத்தவரை கூட்டணிக்கு யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். கூட்டணியில் வருபவர்கள் பிரதமர் மோடியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாடு ஒற்றுமையாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக யார் வந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கதவுகள் திறந்துதான் இருக்கிறது என கூறியுள்ளார். மேலும் 2024 தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என கூறிய அவர், தனது வேலை கட்சியை வளர்ப்பது என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் 5G நெட்வொர்க்கின் செயல்பாடுகள் குறித்து தொலைத்தொடர்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில், உலகின் அதிவேக 5G நெட்வொர்க்கின் நிறுவல்கள் தொடர்கிறது. 714 மாவட்டங்களில் இதுவரை 300,000+ அதிகமான தளங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதன் மூலம் சர்வதேச 5G துறையில் உலகின் 2வது பெரிய 5G அமைப்பாக இந்தியா முன்னேறியுள்ளது என்றார். தொலைத்தொடர்பு சேவை வழங்குபவர்களான பாரதி, ஏர்டெல் மற்றும் ரிலையன்ஸ் ஜியோ இணைந்து இந்த தளங்களை அமைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவில் 5G நெட்வொர்க்கின் வளர்ச்சி 10 மாதங்களில் 300,000 தளங்களாக நிறுவப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, டிஜிட்டல் துறையில் இந்தியா முன்னேறுகிறது. பல மாவட்டங்களில் 300,000+ அதிகமான 5G தளங்களை வெற்றிகரமாக நிறுவியிருப்பது நமது தொழில்நுட்ப பயணத்தில் ஒரு முக்கிய சாதனை என குறிப்பிட்டார். இந்த வேகமான 5G நெட்வொர்க் மூலம் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டுவரவும் வாழ்க்கை நிலையை மாற்றவும் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் அர்ப்பணிப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என பெருமிதம் தெரிவித்தார்.
சென்ற 2019 ஆண்டு பாஜக 2வது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது. இதையடுத்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. சட்டப்பேரவையற்ற யூனியன் பிரதேசமாகவும் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டிலும் லடாக் இருக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு நீக்கியதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இவற்றின் மீதான தினசரி விசாரணை நேற்று முதல் தொடங்கியது. மனுதாரர்களுக்கு ஆதரவாக 18 வழக்கறிஞர்கள் ஆஜராகினர். இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அரசமைப்பு அமர்வு விசாரிக்கிறது. இன்று நடந்த விசாரணையின் பொழுது தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க 60 மணி நேரம் வேண்டுமென மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்தனர். மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் மற்றும் கோபால் சுப்பிரமணியம் ஆகியோர் தங்கள் தரப்பு வாதத்தை எடுத்துரைக்க 10 மணி நேரம் கேட்டனர். மத்திய அரசின் சார்பாக தலைமை வழக்கறிஞர் வெங்கடரமணி, சொலிசிஸ்டர் ஜெனரல் துஷார் மேத்தார் ஆகியோர் ஆஜராகினர். இதையடுத்து ஜம்மு காஷ்மீரின் அரசமைப்பு சபையின் பதவிக்காலம் 1957 ஆண்டே முடிவடைந்த பிறகு அரசமைப்பில் தற்காலிகமாக குறிப்பிடப்பட்ட சட்டப்பிரிவு 370 எப்படி நிரந்தரமாக மாறும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி சூரத் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய், PK மிஸ்ரா ஆகியோர் தலைமையிலான அமர்வு இந்த மனுவை கடந்த மாதம் 21ஆம் தேதி விசாரித்தது. மனுவுக்கு பதிலளிக்க குஜராத் அரசுக்கும் பாஜக MLA புர்ணேஷ் மோடிக்கும் உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். அதில் அவதூறு வழக்கில் தான் குற்றவாளி இல்லை என்றும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் அதை முன்னதாகவே செய்திருப்பேன் என்றும் கூறியுள்ளார். எனவே தன் மீதான தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் மக்களவையின் தற்போதைய அமர்வுகளிலும் இதன் பிறகு நடைபெறும் அமர்வுகளிலும் பங்கேற்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் ராகுல் காந்தி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்து வந்ததால் உடனடியாக உரிய நீரை தமிழகத்திற்கு திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அத்துடன் டெல்லி சென்ற தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை உடனடியாக கூட்ட வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 22வது கூட்டம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் டெல்லியில் உள்ள காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் அலுவலகத்தில் அதன் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதில் தமிழ்நாடு சார்பில் செயலர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில நீர்வளத்துறை அதிகாரிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர். பருவமழை மற்றும் பாசன ஆண்டு நடைபெற்று வரும் நிலையில் காவிரியில் மழை அளவு, நீர் வரத்து, நீர் இருப்பு தரவுகள் உள்ளிட்ட மற்ற அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் மத்திய பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்துவதற்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து INDAA கூட்டணியை உருவாக்கியுள்ளன. பாஜகவும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் கடந்த மாதம் டெல்லியில் ஆலோசனை மேற்கொண்டது. ஆனால் இந்த 2 கூட்டணியிலும் பாரத ராஷ்டிர சமிதி, YSR காங்கிரஸ், பிஜு ஜனதா தளம் கட்சிகள் பங்கேற்கவில்லை. யாருக்கு ஆதரவு என்பது குறித்தும் இதுவரை அறிவிக்கவில்லை. இதற்கு இடையே கூட்டணி குறித்து செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த சந்திரசேகர ராவ், நாங்கள் யாருடனும் கூட்டணியில் இல்லை, அவர்களுடன் கூட்டணி வைக்கவும் விரும்பவில்லை, அதே சமயம் நாங்கள் தனியாகவும் இல்லை, எங்களுக்கும் நண்பர்கள் உள்ளனர் என கூறியுள்ளார். மேலும் புதிய இந்தியா என்றால் என்ன, அவர்கள் 50 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த பொழுது எந்த மாற்றமும் இல்லையே என்று காங்கிரஸ் கட்சியை மறைமுகமாக சாடியுள்ளார். YSR காங்கிரஸ், பிஜு ஜனதா தளம் கட்சிகள் தேர்தலுக்கு முன்போ பிறகோ பாஜகவிற்குத்தான் ஆதரவளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் சந்திரசேகர ராவின் அடுத்த கட்ட நகர்வு பெரும் புதிராகவே உள்ளது.
ஆதிச்சநல்லூரில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகத்திற்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடிக்கல் நாட்டுகிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆதிச்சநல்லூரில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று 2020ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார். அதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஆதிச்சநல்லூர் பரம்பு பகுதியில் 2021ஆம் ஆண்டு அகழாய்வு பணிகள் தொடங்கியது. இந்த அகழாய்வு பணியில் 100க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள், இரும்பு பொருட்கள், தங்க நெற்றி பட்டயம் என ஏராளமான பொருட்கள் கிடைத்தது. இந்த அகழாய்வு பணியில் கண்டுபிடிக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகளை ஆவணப்படுத்தும் பணிகள் நடந்து வருகிறது. இதற்கு இடையில் தற்பொழுது ஆதிச்சநல்லூரில் இருந்து ஸ்ரீவைகுண்டம் செல்லும் சாலை ஓரத்தில் 5 ஏக்கரில் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வரும் 5ஆம் தேதி ஆதிச்சநல்லூரில் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறவுள்ளது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று அடிக்கல் நாட்ட உள்ளார். இந்த நிகழ்ச்சிகள் காலையில் நடைபெறவுள்ளதாகவும், முதலில் சி சைட்டிலும் பின்னர் பி சைட்டிலும் ஆய்வில் கிடைத்த பொருட்களை காட்சிப்படுத்தி உள்ள இடத்தையும் நிதியமைச்சர் பார்வையிடுகிறார். அதன் பின்னர் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று அடிக்கல் நாட்ட உள்ளார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 83 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 253 வாகனங்களை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் 2023-24ஆம் ஆண்டிற்கான மானிய கோரிக்கையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கள அலுவலர்கள் செயல்படுத்தப்படும் பணிகளின் தரத்தை கண்காணிக்கவும், உரிய காலத்தில் முடித்திடுவதை உறுதி செய்யவும், கள ஆய்வு மேற்கொள்ளவும், பணிகளை திறம்பட கண்காணிக்கவும் ஏதுவாக புதிய வாகனங்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் பணிகளை திறம்பட கண்காணிக்கும் வகையில் 23 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 253 வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர்கள், செயற்பொறியாளர்கள், உதவி செயற்பொறியாளர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக வழங்கும் வகையில் அவ்வாகனங்களை சென்னை தலைமை செயலக வளாகத்தில் முதல்வர் ஸ்டாலின் கொடி அசைத்து தொடங்கி வைத்து வாகனங்களுக்கான சாவிகளை அலுவலர்களிடம் வழங்கினாா்.